السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

திராவி தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாவுடைய இல்லங்களில் ஒரு இல்லமாகிய இந்த பள்ளிவாசலில் மார்க்க செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த சிறப்புமிக்க அமுல்லானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளங்களெல்லாம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் நம்முடைய பாவங்களை எண்ணி பயந்தவர்களாக மறுமையை நல்ல வழியில் நல்ல சிறப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் உலகம் எங்கும் முஸ்லீம்கள் இறைவனின் பக்கம் மீளக்கூடியவர்களாக அமல்களின் பக்கம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பான இந்த இரவுகளில் ஒரு இரவில் அதுவும் அல்லாவுடைய ஒரு பள்ளிவாசலிலே இங்கே அமர்ந்து சில மார்க்க செய்திகளை நாம் கேட்டு நம்முடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை இன்னும் சிறப்பாக அமைக்க வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீங்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலையங்கத்தை ஒரு முப்பது நிமிடங்களுக்குள் நான் பேசி முடிக்க வேண்டும் இதை அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்ல முடியுமான செய்திகளை சொல்லி அதன் மூலமாக நானும் நீங்களும் பயன்பெற அல்லாஹரப்பு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக கொடுக்கப்பட்ட தலைப்பு பாவங்களை நன்மைகளாக மாற்றும் அமல் அப்படி ஒரு அமல் இருக்கிறதா என்றால் குர்ஆனிலே ஹதீதிலே அப்படிப்பட்ட அமல் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குசு ஆலா திருமறை குர்ஆன் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் எழுவதாவது வசனத்திலே சொல்லிக்காட்டுகிறான் யார் உண்மையான முறையில் அல்லாஹுவிடத்திலே தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நான் நன்மைகளாக மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யார் உண்மையான முறையில் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்லவில்லை அந்த வசனத்திலே அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா நன்மைகளாக மாற்றுவதாக சொல்கிறார் அப்போ எங்களுடைய பாவங்களை நன்மையாக மாற்றக்கூடிய அமல் தௌபா நான் முதலிலே ஓதிக்காட்டிய அந்த திருவசனத்திலே ரப்புலால மீன் எங்களை பார்த்து சொல்கிறான் மூ மீன்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் விடத்திலே உண்மையான தௌபா செய்யுங்க அப்படி செய்தால் உங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும் தௌபாண்டால் என்ன தௌபா என்றால் என்ன நம்மில் பலருக்கு தௌபாண்ட என்ன என்று இருக்கலாம் நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் தௌபா செய்ய வேண்டும் தௌபா செய்யுங்க வார்த்தைக்கு அகராதியிலே அர்ஜு என்ற அர்த்தம் என்ற அர்த்தம் தௌபா என்றால் எதிலிருந்து தாப கதா கதா ஐ ஒரு மனிதன் இன்னென்ன பாவத்தை பாவத்திலே அல்லாஹும் பக்கம் மீண்டு விட்டான் தௌபா செய்து விட்டான் என்றால் அர்த்தம் என்ன அந்த பாவத்தை விட்டும் அவன் மீண்டு விட்டு விட்டு அல்லாகும் பக்கம் அவன் விட்டான் அல்லாஹுவை வழிபட ஆரம்பித்து விட்டான் என்றால் இவர் தௌபா செய்திருக்கிறார் தௌபா என்பது பாவத்தை விட்டு விட்டு அல்லாகும் பக்கம் நெருங்குவதற்கு பெயர் வெறும் பாவத்தை விடுவது தௌபா அல்ல பாவத்தை விட்டுட்டு என்ன செய்யணும் அவர் அல்லாஹும் பக்கம் மீளணும் அல்லாஹும் பக்கம் அவன் அடிபணிந்தவனாக செல்ல வேண்டும் இவர்தான் உண்மையில் தௌபா செய்தவர் இப்படிப்பட்ட தௌபாவை நாம் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அனீபு இலா ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் மீளுங்கள் அவனுக்கு கட்டுப்படுங்க அப்போ பாவத்தை விட்டுட்டு அல்லாஹூக்கு அடிபணியக்கூடியவர்களாக நம்மை நாம் கொள்ள வேண்டும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பேசக்கூடிய நான் இதை மீடியாவில் கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இந்த செய்தியை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் நான் அல்லாஹும் பக்கம் மீளக்கூடியவனாக என்னை கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு பேர் தான் தௌபா அதை நம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவது ஆக தௌபா என்பது வெறும் பாவத்தை விட்டு விடுவது மட்டுமல்ல பாவத்தை விட்டுவிட்டு அமல்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தௌபாவை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த ரம்ஜான் மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலையங்கம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தௌபாவுக்கும் ரமலான் மாதத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது பக்ரா பக்ராவுடைய

அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்க நான் சமீபமாக இருக்கிறேன் அழைப்பாளர்களுக்கு நான் அழைப்பு அளிக்கிறேன் அழைக்கக்கூடியவருக்கு நான் அப்போ நாங்கள் இந்த ரமதானில் மற்ற காலங்களை விட அதிகமாக பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் ரமதானில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை குறிப்பாக நோன்பாளியுடைய பிரார்த்தனை தட்டப்பட மாட்டாது மூன்று பேருடைய பிரார்த்தனை தட்டப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அதில் ஒன்று ஒரு நோன்பாளியுடைய பிரார்த்தனை என்றும் நோன்பாளி நோன்பு திறக்கும் போது சீர பிரார்த்தனை என்றும் வந்திருக்கிறது ஒரு முறை வசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மிம்பரலே ஏறுகிறார்கள் ஆமீன் 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 என்று மூன்று முறை வளமைக்குமாறாக மூன்று தடவை ஆமீன் 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 என்று சொன்னார்கள் இந்த ஹதீர் சாஹிபின் ஹுசைமா சாஹிபுன் ஹெப் இதுபோன்ற பல ஹதிஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை வந்து இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சஹி என்று குறிப்பிடுகிறார்கள் சஹிஹு தரஹீபு தர்ஹீபில் அப்போ சஹாபாக்கள் அவர்கள் மிம்பரிலேந்து இறங்கியதற்கு பிறகு கேட்குறாங்க யாரை சொல்லலா வளமைக்கு மாறாக நீங்கள் மூன்று முறை ஆமீன் கூறினீர்களே எதற்காக என்று கேட்டார்கள் அந்த மூன்றிலே ஒரு ஆமீன் எதற்கென்றால் ரமலான் மாதத்தை ஒரு மனிதன் அடைந்தும் அல்லாஹவிடத்திலே அவன் பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்து நரகம் சென்றால் அவன் அல்லாஹுடைய அருளுக்கு தகுதியற்றவன் ஆகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் அன்புள்ளவர்களே இந்த ரமலான் மாதத்தில் மாத்திரம் சோபா செய்வதில்லை ரமலான் மாதத்தில் மாத்திரம் பாவங்களை விட்டுவிட்டு நன்மையும் பக்கம் மீழ்வதில்லை எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டும் ரமலானில் குறிப்பாக அதை செய்ய வேண்டும் என்றால் ரமலான் மாதம் ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் பயப்படக்கூடிய மாதம் மற்ற காலங்களை விட இந்த மாதம் வந்துவிட்டால் சைத்தான்களுக்கு அல்ல விளங்கிடக்கூடிய மாதம் அது அதிலும் அதிகமாக கெடுக்கக்கூடிய மரதத்து ஷைத்தான் ஷயாத்தீன் அதிகமாக கெடுக்கக்கூடிய சைத்தான்களுக்கு விலங்கிடக்கூடிய மாதம் சுவர்க்கத்தின் வாசல்களெல்லாம் திறக்கப்படக்கூடிய மாதம் நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படக்கூடிய மாதம் என்று இந்த மாதத்துக்கு அல்ல பல சிறப்புகளை வைத்திருக்கிறார் இதற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லும்போது இந்த கருத்தை இப்படியும் வழங்கிக் கொள்ளலாம் அல்லது இப்படியும் வழங்கலாம் எப்படி இந்த மாதத்திலே அல்லாஹு தாலா அதிக நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பளிக்கிறான் இந்த காலத்திலே அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்ற விளக்கமும் கொடுக்கலாம் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள் இந்த அடிப்படையிலே நாம் இந்த மாதத்திலும் அல்லாஹுவிடத்திலே அதிகமாக பிழை தேட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தலையங்கத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள் இந்த தௌபா என்று சொல்லக்கூடிய பாவங்களை விட்டுவிட்டு நன்மையும் நன்மையும் பக்கம் நாம் செல்லக்கூடிய இந்த அமல் இருக்கிறதே இதை என்னை உங்களை போன்றவர்கள் மாத்திரம் செய்யவில்லை ஆதம் சலாம் அவர்களிலிருந்து நபியுல்லாஹி சல்லுல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் வரைக்கும் வந்த நபிமார்கள் செய்திருக்கிறார்கள் திருமுறை குர்ஆன் சொல்கிறது அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்கிறான் ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் ஆதம் அலிஹஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலிஹலாம் அவர்களும் அவர்கள் செய்த ஒரு தவறுக்காக அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பிவிட்டார் அப்போது அவர்கள் நாம் செய்தானால் வழி தவறப்பட்டு விட்டோம் கெடுக்கப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து அல்லாஹுவிடத்திலே இருந்து சில வார்த்தைகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறான் இப்படி நீங்கள் அல்லாஹுடத்திலே பிழை தேடுங்கள் தேடுங்கள் ஆதம் அலிஹ் இஸ்லாம் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து மீண்டார்கள் அல்லாஹு சுபஹான ரஹீம் அல்லாஹ் மிக பிழைகளை பொறுக்கக்கூடியவன் நான் நான் செய்த தவறுக்காக அல்லாஹுவிடத்திலே என் தவறை ஒப்படைத்து நான் நல்லவராக ஆக வேண்டும் என்று வந்தால் அல்லாஹ் அதை வரவேற்கிறான் அல்லாஹ் அதை விரும்புகிறான் அல்ல ஆசைப்படுகிறான் அந்த அடியாரை எவ்வளவு ஆசைப்படுகிறான் என்றால் அந்த அடியானை சுவர்க்கவாதியாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி கொடுக்கிறார் ஆதம் அலேஹி அவர்களை பத்தி அல்லா சொல்கிறான் அலிஹஹிசலாம் என்று அல்லாஹு ரபுல் அலமீன் பல இடங்களிலே சொல்லும் போது சொல்கிறான் அந்த அமிமார்கள் தன்னுடைய உம்மத்துக்கு சொன்னார்கள் இஸ்ஸகும் இலை உங்களுடைய ரப்பிடத்திலே பிழைபொறுப்பு தேடுங்கள் அவனிடத்திலே செய்து மீளுங்கள் என்ற செய்திகளை இந்த ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய உம்மத்துக்கு கரீப் இன்னிபும் அவன் முஜீப் அவன் விடையளிக்கக்கூடியவன் கூடியவன் என்ற ரப்பு ரஹீம் வதூத் என்ற ரப்பு அவன் மிக அருளாளன் மிக இறக்கமுள்ளவன் கேளுங்கள் அவனிடத்திலே இன்ன ஹூகான் அவன் பிள்ளைகளை அதிகமாக மன்னிக்க கூடியவன் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹு தாலா தன்னுடைய தஜல்லியை வெளிப்படுத்திய போது மலைகளெல்லாம் தூள்தூளாக அந்த ஆகிய நேரத்திலே மூசா அலிஹிஹிஹிஹிஹி இஸ்லாம் மயக்கத்தில் விழுந்து விடுகிறார்கள் மயக்கத்திலே இருந்து தெளிந்த போது தான் செய்த தவறை நினைத்து அல்லாஹுடத்திலே சொல்கிறார்கள் து இழைக்கவான அவ்வலுல் முமினீன் அல்லாஹ் உன்னிடத்திலே என்னுடைய தவறுக்காக நான் தோபா செய்கிறேன் என்று அல்லாஹுடத்திலே மூசா அலிஹஹாம் தோபா செய்கிறார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை பற்றி புகாரிலே முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீர் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அல்லாஹு மீது ஆணையாக நான் அல்லாஹுடத்திலே ஒரு நாளிலே எழுவதுக்கும் அதிகமான முறை பிழை பொறுப்பு தேடி தௌபா செய்கிறேன் யார் முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்பட்ட சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அபு ஹரா அஹ் அகர்புனுல் எஸ்ஆர்எல் முஜனி ரதி அல்லாஹ் ஜாலா அன்னவர்கள் வரை இருக்கக்கூடிய ஹதிதிலே யா ஐயோ மனிதர்களே தூபு இல அல்லாஹ் அல்லாஹ் சௌபா செய்யுங்கள் இன்னி அ தூபு ஃபில்லியோமி இலைஹி மேச்சமர்ரா ஒரு நாளைக்கு நான் அல்லாஹ் உடத்திலே நூறு தடவை சௌபா செய்கிறேன் சஹி முஸ்லிமிட இதுவாயை நபி அவர்கள் ஆதம் அலையி இஸ்லாம் அவர்களிலிருந்து நபி அவர்கள் வரைக்கும் அந்த நபிமார்கள் சௌபா செய்திருக்கிறார்கள் அப்துல்லாஹிமுனு உமர் ரஜி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய மஜிலிசில் ஒரு மஜிலி சிலை ஒரு அமர்விலே நாங்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் இந்த இசுகபாரை நூறு முறை செய்வதை நாங்கள் கணக்கிட்டு இருக்கிறோம் ரப்பகுலி ஒத்துப அலைய இன்ன காந்த தவ்வாபு ரஹிம் ஒரு மஜில் சிலை நாங்கள் நிற்கிற ஒரு மஜிலிஸ் ஒரு அமர்விலே ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இன்னக்க அந்த ரீம் என்று அவர்கள் சொல்வதை நாங்கள் கணக்கிட்டோம் நூறு தடவை செய்திருக்கிறார்கள் சல்லாஹூ அலஹி வசலம் அதே போல அபு ஹுரைரா ரவி அல்லாஹூ சொல்லாங்க நான் முன்னால் சொன்ன செய்தி அபுதாவு திருமதியிலே வந்திருக்கிறது இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சஹேஹ் அபுதாபு இதை பதிந்திருக்கிறார்கள் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அபுஹுரேரா அலதி அல்லாஹூ தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி நிசாயிலே வந்திருக்கிறது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அஸ்திருல்லாஹ் அதூபு இலேஹி என்று சொல்வதை போன்று வேறு யாரும் சொன்னதை நான் கேட்டதில்லை அவ்வளவுக்கு அதிகமாக சல்ல அல்லாஹு அலஹி வசல்லாம் அஸ்தகுபில்லாஹ் அத்தூபு இலேஹி அதாவது நான் சொல்லப்பட்டு சொன்ன இந்த குருவானுடைய வசனங்களும் இந்த ஹதீதுகளும் என்ன சொல்கிறது நபீமார்கள் அதிலும் குறிப்பாக கடைசியாக வந்த சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாகுவிடத்திலே ஒரு நாளைக்கு நூறு தடவை இந்த செய்திகளை சொல்லி அல்லாஹுவிடத்திலே தன்னுடைய பிழை பொறுப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் நான் என்ன நீங்க யார் என்னுடைய நிலை என்ன உங்களுடைய நிலை என்ன ஆதம ஹத்தா ஆதமுடைய மக்கள் எல்லாரும் அதிகமாக பாகம் செய்யக்கூடியவர்கள் இப்படி தௌபா செய்த தவறு செய்தவர்கள் சிறந்தவர்கள் யார் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்கள் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுவிடத்திலே நாம் செய்த பாவங்களை ஒப்படைத்து மீளுவோம் குறிப்பாக இந்த மாதத்திலே இந்த சிறப்பான இரவு நேரங்களிலே என் அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்று எங்களை பார்த்து ரசூல்லாஹி சல்லா அலிஹி சொல்லம் சொன்னது போல அல்லாஹ் திருமறை குரு சொல்லான் நான் உங்களுக்கு ஓதிக்காட்டிய முதல் வசனத்திலே வசனத்திலேயா தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசுஹா முகமீன்களே என்று அழைக்கிறார் இறை நிராகரிப்பாளர்களை என்று அல்லாஹ் சொல்லவில்லை பாவிகளே என்று சொல்லவில்லை முகமீன்களே இறை விசுவாசிகளே என்று சொல்லிவிட்டு தூபு இலல்லா அல்லாஹுடத்திலே தௌபா செய்யுங்க எப்படிப்பட்ட தௌபா அன் நசுஹா உறுதியான உண்மையான தௌபா உண்மையான தௌபா செய்யுங்க அல்லாஹ் அழைக்கிறான் வதூபு இலல்லாஹி ஜமீ அன் ஐயுஹல் முஹ்மினூன் முஹ்மின்களே நீங்க எல்லாரும் அல்லாட்ட தோபா செய்யுங்க குல்யா இபாதி எல்லதீன அஸ்ரஃபு அல அம்ஃபுசிஹிம் ல தக்னத்து மிர் ரஹமத் இல்லா இன்னல்லாஹி ஆ பாவங்களில் எல்லை கடந்து ச பாவம் செய்த பாவிகளே நீங்களும் தான் நபிமார்களே நீங்களும் தான் மூமியங்களே நீங்களும் தான் எல்லை கடந்து பாவம் செய்த பாவிகளே நீங்களும் தான் லா தக்னத்து மிர் ரஹமத் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து அருளிலிருந்து நிராசையற்று விட வேண்டாம் உங்களோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பா பாவங்களுக்கு இல்லை இல்லாமல் பாவம் செய்திருக்கிறீர்களா நீங்களும் தயாராகி வாருங்கள் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் இரவில் செய்த பாவத்துக்கு பகலிலே மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் பகலில் செய்த பாவங்களை இரவிலே மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் குருவானுடைய வசனங்கள் ஹதீதுகள் நிறைந்திருக்கிறது இந்த கருத்தின் உட்பட ஆக நானும் நீங்களும் தயாராக வேண்டும் நாம் நானும் நீங்களும் உடனடியாக தயாராக வேண்டும் பாவங்கள் அதிகமாக செய்திருக்கிறீர்களா உங்களுக்கும் தான் உங்களுடைய பாவத்தையும் அல்லா மன்னிப்பான் நீங்களும் அல்லாவுடைய அருளிருந்து நிராசையேற்று விட வேண்டாம் உங்களுக்கும் அல்லாவுடைய பாவம் இருக்கிறது இன்னாஹரு அல்லா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் சிறிது பெரிது சிறுக்கு குஃபுரு வட்டி கொலை கொள்ளை எல்லாத்தையும் எல்லாம் மன்னிப்பான் தயாராகுங்கள் அழைப்புகள் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது ஹதிதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் புறக்கணித்து விடக்கூடாது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த சிறப்பான நாளிலே இப்படிப்பட்ட தலையங்கத்தை கேட்பதற்கும் பேசுவதற்கும் ரமலானுக்கு பேர் மரணித்து விட்டார்கள் ரமலானிலே இருந்தார்கள் இதுவரைக்கும் அவர்கள் இல்லை மரணித்து விட்டார்கள் நானும் நீங்களும் இன்று வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சந்தர்ப்பம் மீண்டும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தலையங்கம் நினைவூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய பாவங்களுக்கு உண்மையான தௌபா செய்து அல்லாஹும் பக்கம் எழுவோம் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொல்கிறார்கள் இமாம்கள் அனைவரும் ஒன்றுபட்ட முடிவில் இருக்கிறார்கள் எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்வது வாஜிபு அதை நல்லா உலகம் கொள்ளுங்க பாவத்துக்கு நன்மை தௌபா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் நான் உங்கள்கிட்ட பேசுற நீங்க கேட்குறீங்க இப்போ செய்தான் சொல்லுவான் இந்த பாவத்தை என்ன செய்யறது என்ன அது என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பாவம் நான் பாவத்தை விட ரெடி இது என்னுடைய தொழில் தொழில் ஹராம் இருக்குது அதை பிறகு பார்க்கலாம் இல்லை அதுக்கும் தவபா செய்யணும் என்னுடைய பொழுதுபோக்கு அதான் என்னுடைய பொழுதுபோக்கு அதான் அதை விட்டா எப்படி இருக்கிறது அப்படித்தானே நிறைய கருவிகளை எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் வீட்டில் என் நேரத்தில் ஒரு பெரிய பகுதி பொழுதுபோக்குன்ற பேரில் தானே போய் கொண்டு இருக்கிறது அந்த பாவத்தை என்ன செய்யறது அதுக்கும் தவபா செய்வணும் சிலது விளையாட்டுகளை பார்க்கறதுங்கிற ரசிக்கிறது ருசிக்குங்கிற பேரில் கொஞ்சம் இருக்குது அதை என்ன செய்யறது இப்படி என்னென்ன பாவங்கள்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ செய்தோமோ அத்தனை பாவங்களுக்கும் நாம் தோபா செய்வது வாசும் அந்த பாவத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் மூத்து வந்தால் என்ன நிலைமை சிந்தியுங்கள் இந்த தலையங்கத்தை நான் இந்த நேரத்தில் பேசுவது வீணுக்காக பேசவில்லை பாவங்கள் அனைத்தையும் விட வேண்டும் என்பதற்காகவே நான் பேச வந்திருக்கிறேன் நீங்களும் அதற்குத்தான் தான் கேட்க வந்திருக்கீர்கள் என்னுடைய அமல்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படணுமா என்னுடைய பாவங்கள் எல்லாம் அதுதான் கேட்க வந்தீங்க ஆக எல்லா பாவத்துக்கும் நாங்கள் தௌபா செய்யறது வாஜிபு இது உலகம் உலமாக்களுடைய எத்திஃபாக் குர்வான் அதீசுடைய ஒட்டுமொத்த கருத்து இமாம் இபின் தைமியா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொன்னாங்க இந்த தௌபா செய்யறது இருக்குது இந்த தௌபாவை நம்ம என்ன செய்யணும் எதுக்கு செய்யறது அப்படின்னா செய்த பாவங்களுக்கு மட்டும் இல்லை வட்டி கொலை கொள்ளை உபச்சாரம் ஏமாற்று லஞ்சம் மற்றவர்களுடைய பொருளை திருடியது அபகரித்தது ஏசியது திட்டியது என்று பாவங்கள் இதுக்கு மட்டும் இல்லை கடமைகளை விட்டிருப்போமே தொழாமல் இருந்திருப்போம் நோன்பு பிடிக்காமல் இருந்திருப்போம் ஹஜ்ஜு கடமை உள்ளவர்கள் ஹஜ்ஜு செய்யாமல் இருந்திருப்போம் சக்காத்து கொடுக்க கடமைப்பட்ட காலங்களில் பல வருடத்திலே கொடுக்காமல் இருந்திருப்போம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் எத்தனையோ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்திருப்போம் இதுவும் பாவம் இதுக்கும் தௌபா செய்ய வேண்டும் வெறும் ஹராம் என்று சொல்லப்பட்டவைகளுக்கு மட்டுமல்ல கடமைகளை விட்டிருந்தால் கூட அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தௌபா செய்ய வேண்டும் ஆக இப்படி ஒட்டுமொத்த பாவங்களையும் ஒட்டுமொத்த தவறுகளுக்காக வேண்டி நாம் அல்லாஹவிடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும் இப்படி தௌபா செய்யக்கூடியவர்களை பற்றி உண்மையான தௌபா செய்யக்கூடியவர்களை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு சிறப்பித்து கூறுகின்றதென்றால் யார் உண்மையான தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாவுடைய நேசம் நம்ம எல்லோருக்கும் வேணுமா இல்லையா அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை யூஹெப் நேசிக்கிறார் நம்ம உண்மையா தௌபா செஞ்சமண்டா அல்லாஹ் எங்களை எப்படி நேசிக்கிறான் அப்படி என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீர் ஒரு பாலைவனத்திலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி தன்னுடைய ஒட்டகத்திலே வாகனத்திலே அவருடைய பிரயாணத்துக்கு தேவையான உணவு குடிபானங்கள் உடையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு பிரயாணம் செய்கிறார் பாலைவனம் என்றால் உங்களுக்கு தெரியும் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் அங்கே கடைகள் இல்லை வீடுகள் இல்லை எந்த விதமான உதவிகளும் இடம் அப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஒட்டகை தன்னை வீசி அவரை வீசிவிட்டு ஓடிவிட்டது அதில் தான் எல்லாம் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது உணவு இருக்கிறது எல்லாம் என்னை விட்டும் போய்விட்டது இனி எனக்கு தப்ப வழி இல்லை என்று மரணத்தை எதிர்பார்த்தவராக மரத்தின் ஒரு நிழலிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் யார் எனக்கு உதவி செய்வார்கள் தண்ணி இல்லை பிரயாணத்தை தொடர முடியாது உணவில்லை இனிமேல் மரணத்தை தவிர வேறில்லை என்ற ஒரு ஏக்கத்துடன் ஒரு மரத்தின் அடியிலே இருந்து கொண்டிருக்கிறார் தூங்கிக் கொண்டிருக்கிறார் திடீரென்று தன்னுடைய தன்னுடைய கண்ணை விழித்து பார்க்கிறார் தான் பிரயாணம் செய்து வந்த அந்த ஒட்டகம் மீண்டும் தனக்கு முன்னால் வந்திருக்கிறது அந்த ஒட்டகத்தின் மேலே தண்ணீர் இருக்கிறது இருக்கிறது தான் அத்தனை என்று அவர் அவர் பார்த்து தன்னுடைய வாழ்க்கை மீண்டும் உலகத்துக்கு வாழ எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தில் அந்த ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து சந்தோஷத்தின் அதிகரிப்பால் நாவு தடமாறி அவர் ஒரு குஃருடைய சிறுக்குடைய வார்த்தையை பேசுகிறார் என்ன சொல்கிறார் அல்லாஹும் அந்த அப்தி வான ரப்புக்க நீ என்ன அடியான் நான் உன்னை ரப்புங்கிற அப்படி சொல்லாம என்ன சொல்லணும் நீ என்ன அல்லாஹ் என்ற ரப்பு நான் உன்னை அடியான் எனக்கு இப்படி செஞ்சிட்டாய் என்று சொல்லி சொல்வதற்கு மாற்றமாக வாய் மாறி சந்தோஷத்தின் அதிகரிப்பிலே மாற்றி பேசுகிறார் இதைவிட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறானாம் தன் பக்கம் ஒரு அடியான் மீண்டு வந்து விட்டார் அல்லாஹ் நேசப்படு நேசிக்கிறார் அல்லாஹ் ஆசைப்படுகிறார் அவ்வளோ சிறப்பான ஒரு அமல் எனக்கு உயிர் உடம்பில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு செய்தியை நான் கேட்டதற்கு பிறகு மீண்டும் அந்த தவறிலே சாக்கடையிலே விழ நினைப்பது எவ்வளவு புத்தி புத்தி ஒரு புத்தி இல்லாத ஒரு தன்மை எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நிலை ஆக நான் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனோ செய்தேனோ அதற்கெல்லாம் அல்லாஹிடத்தில் என்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹிடத்திலே நான் திரும்ப வேண்டும் அல்லாஹுடைய விருப்பத்துக்கு என்னை நான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அந்த அசோதில் அன்சி என்று சொல்லக்கூடிய நபி அவருடைய பெரிய தந்தை அவர்களை கொன்றவர் அதற்கு பகரமாக முசைலமுத்து கதாபை கொள்வதற்கு முயற்சிக்கிறார் நான் நபி அவர்களுடைய தந்தையை கொண்டிருந்தேன் அதற்கு பகரமாக நபி அவர்களுடைய சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்கு அவர் அந்த ஒரு முயற்சி செய்கிறார் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் நான் இதுவரைக்கும் தவறுகளை செய்திருக்கிறேன் அதுக்கு பகரத்துக்கு நான் அதிக நன்மைகள் செய்ய வேண்டும் என்று பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹும் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக ஆகினால் அல்லாஹ் நேசிக்கிறான் எப்படி நேசிக்கிறான் இந்த சம்பவத்தை சல்லாஹ் அலைய சொல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி இதை விட நேசம் அந்த மக்களுக்கு அப்படியான உதாரணம் சொன்னால் நன்றாக புரியும் விளங்கும் ஏன்னா அப்படியானவர்கள் அப்படியான ஒரு காலத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த உதாரணத்தை சொன்னார்கள் சல்லாஹல்லும் அதே போல இந்த தௌபாவிலே கிடைக்கக்கூடிய அடுத்த பிரயோசனம் நம்முடைய இன்றைய தலைப்புடைய அந்த செய்தி சூரத்துல் ஃபுருக்கானுடைய எழுபதாவது ஆயத்திலே அல்லாஹூ ஆலமி சொல்கிறான் சிறுக்கை சொல்கிறான் விபச்சாரத்தை சொல்கிறான் கொலை இந்த மூன்று பாவத்தை சொல்கிறான் இதை யார் இந்த உலகத்திலே செய்கிறார்களோ இதை ஒரு இபாதுர் ரஹமான் செய்ய மாட்டார் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மழுமையிலே கடுமையான இழிவாக்கப்பட்ட தண்டனைகள் இருக்கிறது நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் صالحا فاولائك يبدل الله سيئاتهم حسنات கொலை செய்து இருக்கிறார் உபச்சாரம் செய்து இருக்கிறார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்து இருக்கிறார் இப்படி செய்து மரணித்தால் அவர் நரகத்திலே நீண்ட காலமாக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டு இழிவாக்கப்படுவார் ஆனால் தௌபா செய்தவர்களை தவிர சிறுக்கு விபச்சாரம் கொலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் உண்மையான தோபா செய்தால் அல்லாஹ் சொல்கிறான் அவருக்கு நரகமும் இல்லை தண்டனையும் இல்லை இழிவும் இல்லை மாறாக அந்த கொலை அந்த விபச்சாரம் அந்த சிறுக்கு என்ன பாவங்களை எழுதியிருந்தானோ எழுதி இபத்திலுல்லாஹு சையா திஹிம் ஹசனாத் அல்லாஹு தாலா அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாத்துகிறான் சுபஹான் அல்லா நான் சொல்லவில்லை திருமுறை குரு ஆன் சொல்கிறது ரசூல் லாஹி சல்லு அலஹி அவர்கள் சொல்கிறார்கள் கடைசியாக நரகம் சொல்லக்கூடியவர் நரகத்திலிருந்து வெளியாகிறவர் கடைசியாக சுவர்க்கம் போறவர் அவரை எனக்கு தெரியும் அவர் தான் ஆக கடைசியால் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படக்கூடியவர் அவர் தான் கடைசியாக சுவர்க்கம் போறவர் அல்ல சொல்லுவான் நான் மலக்குகிற இவர்களுடைய பெரிய பாவங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க இவருடைய சின்ன பாவத்தை மட்டும் சொல்லி காட்டுங்க நீ இன்ன நாளில செய்யவில்லையா மறக்க மாட்டார்கள் சொல்லி பழகினவர்கள் எதையும் செய்வதற்கு முதல்ல ஒரு தவற செய்யறதுக்கு முதல்ல இப்படித்தான் அந்த பொய்யை நாம் வெல்ல வேண்டும் என்றே பிளான் பண்றது அதுக்கு நீதிபதிகளையும் கையில போட்டுக்கிறது அதுக்கு வாதிடக்கூடியவர்களையும் கையில போட்டுக்கிறது அப்படியே பிளான் பண்ணியே பாவம் செய்து விட்டு 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 வருவார்கள் அங்க அன்றைக்கெல்லாம் செய்ய முடியாது அல்லாஹூத்தா விசாரணை நடத்துகிறார் எடுத்து காட்டப்படுகிறது இன்ன நாளிலே இன்ன இன்ன தவறுகளை நீ செய்யவில்லையா செய்தன் இன்னென்ன தவறுகளை நீ செய்யவில்லையா செய்தன் அதெல்லாம் அவனுக்கு நன்மையாக மாற்றப்பட்டு விட்டது சொல்லப்படும் இப்போ இவர் அல்லாவுக்கு சொல்லிக் கொடுப்பார் அல்லாஹ் நான் இன்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சனே அது வர சொல்லப்படலையே இப்போ அந்த பாவங்கள் சொல்லப்படவில்லையே ஏன்னா அதையும் இப்போ சொல்லி காட்டினா நன்மையாக மாற்றப்படுமே கூட கிடைக்குமே சுவர்க்கத்தில் இடம் என்பதற்காக இவர் அல்லாஹுக்கே சொல்லிக் கொடுப்பாராம் இதை கேட்டுவிட்டு சல்லாஹிஸ்லம் நீங்கள் இப்போது சிரிப்பது போல அவருடைய கடைவாய்ப்புள்ள தெரியும் அளவுக்கு சிரித்தாங்க திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஒரு மகனை தவறான வழியில் சென்ற மகனை கண்ட தாய் எவ்வளவு புலம்புவாள் மன நிம்மதி இல்லாமல் வாழுவாள் அந்த மகன் திரும்பி வந்து வந்துவிட்டான் விட்டான் என்றால் அந்த தாயுடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷம் அடையும் தாயை விட நூறு மடங்கு அருளை கொண்ட தான் படைத்த அடியான் நரகத்துக்கு செல்ல போகிறான் அவன் திரும்பி வந்துவிட்டால் சந்தோஷப்படுவானா இல்லையா ஆகவே நாம் திருந்தி வருவதை திரும்பி வருவதை திருந்துவதை அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அப்படி வந்தால் அவனுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுகிறான் இதை தௌபா செய்யக்கூடிய சிறப்புகளில் இந்த ரெண்டு சிறப்பை சொல்லி என்னுடைய நேரம் முடிவடைய போகிறது அன்புள்ளவர்களே இந்த சிறப்பை நாம் அடைய வேண்டுமென்றால் சில நிபந்தனைகளை நாம் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட மாறு நாம் தௌபா செஞ்சால் எங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும் எங்களை அல்லா நேசிப்பான் எங்களை அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் அந்த ஐந்து நிபந்தனைகளை நாம் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து தௌபா செய்வோம் எங்களுடைய தோபா உண்மையாக செய்யப்பட்டால் நாம் சொன்ன அவ்வளவு சிறப்புகளும் கிடைக்கும் ஆனால் ஐந்து நிபந்தனைகளை அந்த தௌபா உட்படுத்தி இருக்க வேண்டும் முதலாவது எஹலாஸ் நாங்கள் செய்கிற தௌபா எஹலாஸாக இருக்க வேண்டும் யாருக்கும் காட்டுவதற்கு செய்யக்கூடாது அழுது புலம்பி மற்றவர்கள் தன்னை பார்த்து தனக்கு என்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக ஓதக்கூடியவர் ஓதுவதோ சொல்றவர்கள் அழுவதோ இது தௌபா அல்ல என் நான் செய்த பாவசுமையை நான் அழித்து விட வேண்டும் அல்லாஹவிடத்திலே மன்னிப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தௌபா செய்ய வேண்டும் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் நான் நாளை மறுமையிலே பாவம் இல்லாதவனாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நான் என்ன செய்யணும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தௌபா செய்யணும் எஹ்லாஸ் எல்லா அமல்களுக்கும் இருப்பது போல இந்த அமலுக்கும் எஹ்லாஸ் எஹ்லாஸோடு தோபா செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவது அன்புள்ளவர்களே நாம் இந்த பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு அந்த பாவங்களுக்கு தவ்பா செய்ய வருகிறோமோ அந்த பாவங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் அந்த பாவங்கள் எல்லாம் விட்டுறனும் தவ்பா வாசல் பெரிய வாசல் கிணக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உள்ள அளவுக்கு பெரிய வாசல் எல்லா பாவங்களுக்கும் தவ்பா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல ஆனால் இரண்டாவது நிபந்தனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் விட்ட நிலையில்தான் தான் அல்லாஹிடத்திலே நாம் கையேந்த வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் நான் என்ன பாவங்கள் செய்திருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்ன பாவங்களை செய்தீர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அல்லாஹிடத்திலே நாம் தௌபா செய்ய விரும்புகிறோம் என்றால் அத்தனை பாவங்களையும் நிறுத்தி விடுங்கள் இது இரண்டாவது நிபந்தனை எப்படி டொட்டு வச்சிடலாமா முற்றுப்புள்ளி வைத்து விடலாமா நினைத்து நன்றாக நினைத்து முடிவோடு சொன்னால் அந்த தான் இருக்கும் பிறகு வராது நாம் என்னென்ன பாவம் செய்தோமோ அத்தனையும் விட்டு விடுவோம் பாவத்தில் லாபமே கிடையாது எந்த பாவமாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் செய்கிற பாவமாக இருந்தாலும் கண்காட்சி காது நாவு உடல் வேறு எந்த ரீதியிலே உள்ள பாவங்களாக இருந்தாலும் அதிலே லாபமே இல்லை ஆகவே அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் இதை செய்வதால் அல்லாஹ் எங்களை வருக்கிறான் அல்லாவுடைய குற்றவாளிகளாக மாறுகிறோம் என்று நினைத்து டொட்டு வைத்து விடுவோம் இரண்டாவது மூன்றாவது அதற்காக மனதால் வருந்துவோம் உள்ளத்தால் வருந்துவோம் உள்ளத்தால் அழுவோம் மூன்றாவது நிபந்தனை நாம் செய்த பாவத்துக்காக நாம் என்ன செய்வது கை செய்தப்படுவது கவலைப்படுவது ரப்பனா வலம்னா இல்லம் வ தர்ஹம்னா என கூனன்மின் ஹாசிரீன் யா அல்லா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரியவில்லை என்றால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலேஹி இஸ்லாம் அவர்களும் சுவர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டு உலகத்துக்கு வந்தபோது பாவத்தை உணர்ந்து அதை கவலைப்பட்டார்களே அந்த கவலை நான் செய்த பாவம் எனக்கு தெரியும் நான் செய்த பாவம் எனக்கு தெரியும் எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறேன் ரசூல்லாஹி சல்லுலாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் தனிமையிலிருந்து தான் செய்த பாவங்களை நினைத்து கண்களால் கண்ணீர் வடித்த அந்த மனிதன் அவனும் நாளை மறுமையிலே அரசுடைய நல்ல இருப்பான் ரஜுலுன் ஐநா தனிமையில் இருந்து தான் செய்த பாவங்களை நினைத்து அவன் உருகி உருகி அவனுடைய கண்களால் கண்ணீர் வடிக்கிறான் வரும் கண்ணால் கண்ணீர் வெடிக்கூடாது அவன் செய்த பாவங்களை அல்லாட்டும் ஒப்படைக்கிறான் அவன் நினைக்கிறான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டேனே இதெல்லாம் செஞ்சுட்டேனே இதெல்லாம் செஞ்சுட்டேனே என்று நினைத்து அதனால் வரக்கூடிய வெளிப்பாடாக வழியாக கண்ணீர் வெறும் கண்ணீர் அல்ல உள்ளத்தால் அழுது அதன் மூலமாக வரக்கூடிய கண்ணீர் சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் இந்த கண்ணீர் நாளை மறுமையில் உன்னுடைய நரக நெருப்பை நோக்கும் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எந்த கண்ணீர் உள்ளத்தால் அழுது வரக்கூடிய கண்ணீர் உள்ளம் சம்பந்தப்படாமல் வெறும் கண்ணீர் வடித்தால் வாயினால் உளறினால் அதற்கு அல்லாஹுடத்தில் எந்த பிரயோசனமும் கிடையாது மாறாக நீங்கள் கண்ணீர் வடிக்கவும் இல்லை வாயால் புலம்பவும் இல்லை உள்ளத்தால் புலம்புகிறீர்கள் அந்த புலம்புவதற்கு அல்லாஹுடத்தில் மதிப்பு இருக்கிறது உள்ளத்தால் புலம்பி அத்தோடு உங்களுடைய கண்களால் கண்ணீர் வடியுங்கள் நாவு அழுங்கள் அதுக்கு அல்லாஹுடத்திலே மதிப்பு இருக்கிறது இது மூணாவது நிபந்தனை நாலாவது நிபந்தனை என்ன யாரெல்லாம் இனி செய்ய மாட்டேன் உண்ட வாசல்ல வந்து மண்டியிட்டு ஒன்னிடத்துல இவ்வளவு புலம்பி அழுகுறேன் மீண்டும் செய்வதற்கா இனி செய்ய மாட்டேயே ஆல்லலாம் ஒலம் மிஸ் ரூ அல்லாம ஃபாலு அவர்கள் செய்ததை மீண்டும் செய்ய மாட்டார்கள் இப்ப தௌபா செய்ய கிளையே போய் திரும்ப விட்டுட்டு வந்தது செய்கிற நோக்கத்தில வந்திருக்கிறேன் பள்ளியில வந்து அழுகுறாங்க திரும்ப போய் அதே செய்கிறா இருபத்தி ஏழாம் ஆங்கிலமை இருபத்தி ஒன்பது ஆங்கிலமை ஹரத்துக்கு போறோம் ஹரம் சிறந்த இடம் ஹரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் சிறந்ததுன்னா அதையெல்லாம் சொல்ல வரவில்லை இது ஒரு ஒரு வெளித்தோட்டத்தில் செய்யக்கூடிய அமல்கள் நிறைய பேர் இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன தவறுகளை செய்து கொண்டிருந்தாலும் அவ்வளவுக்கும் தௌர தௌபா செய்யறதுக்கு ஹரத்துக்கு போறான் அடுத்த நாள் வந்து அதே தவறை செய்கிறான் என்ன தௌபா இது இந்த தௌபாவை இஸ்லாம் சொல்லவில்லை இந்த தௌபாவை குருவான் சொல்லவில்லை ஹதி சொல்லவில்லை நீ எந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாயோ அதற்காக அல்லாஹுடத்திலே உறுதிமொழி கொடு இனி செய்ய மாட்டேன் நாலாவது நிபந்தனை ஐந்தாவது நிபந்தனை என்னுடைய சக்கராத்துக்கு முதல்ல செய்யணும் ரசூல்லாஹி சல்லான்னு சொன்னாங்க சக்ராத்துக்கு முதல்ல செய்கிற தௌபா எப்போ சக்ராத்துடைய நேரத்தில் தௌபா செய்யப்படுகிறதோ பாவம் மன்னிப்பு கேட்குறானோ அதை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் குருவான்லே அல்லா சொல்லுறான் நம்ம தௌபத்து உடனடியாக தௌபா செய்தவர்கள் மரணம் வரும்போது தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த அஞ்சு நிபந்தனைகளோடு தௌபா செய்தால் அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறான் நன்மைகளாக மாற்றுறான் எங்களை நேசிக்கிறான் இது நான் அல்லாஹுக்கு செய்த பாவத்திற்கு அடியாருக்கு செய்த பாவமாக இருந்தால் இந்த ஐந்தோட அவருடைய அந்த செய்த தவறை அவரிடத்தில் ஒரு பொருளை எடுத்திருந்தால் திரும்பி கொடுத்து விட வேண்டும் அவருக்கு ஏசி இருந்தால் அவருக்கு இருந்தால் அவருடைய பொருளை அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் இல்லாமல் இந்த ஐந்தோடு ஒரு அடியானுக்கு செய்த தவறுக்காக தோபா செய்தால் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் அடியானுக்கு செய்த தோபா அடியானுக்கு செய்த தவறுக்காக இந்த ஐந்து நிபந்தனைகளோடு ஆறாவது அவருக்கு அதை மீட்டு கொடுக்க வேண்டும் அவரிடத்திலே மன்னிப்பு பெற வேண்டும் செல்லாஹூ அலஹி வசல் அவர்கள் அதை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் யாருக்கு ஒரு ஒரு அடியான் ஒரு சகோதரனுக்காக தவறு யாரிடத்தில் இருக்கிறதோ அதை நாளை மறுமை நாள் வரும்போது நாளை மறுமை நாள் வருவதற்கு முதல்ல தீனாரும் திரகமும் பிரயோஜனமாக கூடிய நாள் வருவதற்கு முதலாக முதலாகவே இப்போது ஹலால் பண்ணிக்கொள்ளுங்கள் அதிலிருந்து விடுபெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி செய்யாமல் ஒரு அடியானுக்கு செய்த தவறுகளை வைத்து கொண்டு மரணித்தால் சல்லல்லாஹூ அலஹிவா செல்லம் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் உங்களுடைய நன்மைகள் எடுத்து அவர்களுக்கு கொடுப்பான் உங்களுடைய நன்மைகள் முடிந்தால் அவருடைய பாவங்கள் உங்களுக்கு சுமத்துவான் இதை நன்றாக விளங்கக்கூடிய ஹதீர் விளங்க வேண்டிய ஹதீர் ஒரு அடியானுக்கு தவறு செய்துவிட்டு அவனுக்கு அவனுடைய சொத்திலே அவனுக்கு அநியாயம் செய்துவிட்டு அவனுக்கு இன்னைக்கு இமாம் அவர்கள் கூட சொன்னார்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு உதவி செய் யார் அநியாயம் செய்தானோ அவனை நீ பிடித்து விடுக்கல்மகு அநியாயம் செய்யப்பட்ட பயந்து கொள்ளுங்கள் அந்த 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 அல்லாவுக்கும் மத்தியிலே திரை கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் நீ அநியாயம் செய்யப்பட்டவன் பாவியா இருந்தாலும் உன்னுடைய துவாவை நான் ஏற்றுக்கோன் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு உனக்கு உதவ செய்வேன் ஆகவே ஹசூல்ல சொல்லாங்க நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் இப்ப அதை வாபஸ் வாங்கி கொள்ளுங்க மன்னிப்பு கேட்டுக் தீனாரும் திரகமும் பிரயோஜனம் இல்லாத நாள்ல நீங்க மன்னிப்பு கேட்காம சொன்னால் உங்களுடைய அமல்களை தூக்கி அவர்களுக்கு கொடுப்பான் உங்களுடைய அமல் முடிந்து விட்டால் நீங்கள் அநியாயம் செய்தவர்கள் இன்னும் இருந்தால் நன்மை அவங்களுடைய பாவத்தை தூக்கி உங்களுக்கு சுமத்துவான் சல்லா சொல்லாங்க இவர்தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள் இவர் தான் ஒரு பெரிய ஓட்டாண்டி ஒரு நஷ்டவாளி ஒரு பங்கரோட்டுக்காரர் என்று சொன்னார்கள் சல்லாஹுலேயோ அவர்கள் நிறைய அமல் செய்து கொண்டு போயிருப்பார் ஆனால் அதிகமாக பாவமும் செய்து விட்டு அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹு விடத்திலே இவர்களை பிடித்து கொடுப்பார்கள் நன்மையும் வாங்கி அவருடைய பாவத்தையும் சுமக்க வேண்டு வரும் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இந்த மாதிரியான ஐந்து அல்லது ஆறு நிபந்தனைகளுடன் நாம் தௌபா செய்து நாம் அல்லாஹுவிடத்திலே நாம் மீழுவோம் இதற்குரிய சிறப்பான நேரங்களில் ஒன்றுதான் சஹருடைய நேரம் சஹருடைய நேரம் சுஜூதிலே அல்லாஹ் நம்மிடத்திலே வந்து முதல் வானத்துக்கு வந்து ஃபஹல் மின் முஸ்தின் ஃபஸ்தல்ல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் யார சூரல்லா லைலத்துல் கதருடைய இரவை நான் அடைந்து கொண்டால் எப்படி கேட்க வேண்டும் துவா அல்லாஹூம்மை அந்த இரவிலும் பிழை பொறுப்புக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்கிறார்கள் பிழை பிழை அவ்வளவு முக்கியமானது அவ்வளவு தேவையானது ஒரு மூமிலுக்கு மற்ற விஷயங்களை கேட்பதை விட முதல் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அந்த ஒரு நிலையில் இருக்க வேண்டும் ஆகவே அல்லாஹு ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உண்மையான தோபா செய்யக்கூடிய வாய்ப்பை உடனடியாக தந்தருள்வானாக அதற்கு பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான வெளிப்படையான அடையாளங்கள் அடையாளங்களில் உண்டு எங்களுடைய தௌபாவுக்கு பிறகு தௌபாவுக்கு முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் விடுபட்டு எங்களோட வாழ்க்கையில் நல்ல அமல் வர வேண்டும் நீங்கள் தௌபாவுடைய ஆயத்துக்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இல்லாமன் தாப ஆமன ஓ அமில அமலன் சாலிஹா ஓ அமில சாலிஹா தௌபாவுக்கு பிறகு அமலு சாலிஹா தௌபாவுக்கு பிறகு ஈமான் ஆக எங்களோட வாழ்க்கையை தௌபாவுக்கு பிறகு நான் மாற்றி நாம் செய்த தோபாவை உண்மையான தோபாவாக நிரூபித்து அந்த நிலையிலேயே வாழ்ந்து மரணித்து நல்லவர்களாக அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக என்று கேட்டு இந்த என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆஹ்ருத்வானா அலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ